கோவை கரூர் ஆறுவழி பசுமை சாலை திட்டம் தமிழ்நாட்டோட மேற்கு மாவட்டங்களுக்கான ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி திட்டம். 10 வருடங்களுக்கு முன்பே இந்த சாலை அமைப்பதற்கான ஆய்வுப் பணிகளை தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் தொடங்கியிருந்தாங்க, ஆனால் முழுவதுமாக செயல்படுத்த முடியல. இப்போ மீண்டும் இந்த சாலையை அமைப்பதற்கான நடவடிக்கைகளை தொடங்கியிருக்காங்க. அதை பற்றிய டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டோட முக்கியமான தொழில் நகரங்களில் ஒன்று கோயம்புத்தூர். இந்திய அளவில் இருக்கிற 2ம் நிலை நகரங்களில் வேகமாக வளர்ந்து வரும் நகரங்கள் பட்டியலில் கோயம்புத்தூர் 2வது இடத்துல இருக்குது. கோயம்புத்தூரில் இருந்து டெல்டா மாவட்டங்களையும் தென் மாவட்டங்களையும் இணைக்கக்கூடிய ஹைவே NH81 இதுவரைக்கும் இந்த சாலை 2 வழிச்சாலையாக தான் அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் வாகன போக்குவரத்து எப்போவுமே அதிகமாகவே இருக்கும். கோவை எல்என்டி பைபாஸிலிருந்து பல்லடம் வரைக்கும் இருக்கிற 30 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறதுக்கு 3/4 மணி நேரம் வரைக்கும் ஆகும். ஏன்னா சூலூர் காரணம்பேட்டை பல்லடத்துக்குள்ளே அதிகமாக டிராஃபிக் ஏற்படும். கோவையிலிருந்து திருப்பூர் பல்லடம் கரூர் திருச்சி மதுரை திண்டுக்கல் தென் மாவட்டங்களுக்கு போகிற எல்லா வாகனங்களுமே இந்த சாலை வழியாக தான் பயணம் செய்யணும். இந்த சாலையை 4 வழிச்சாலையாக விரிவாக்கம் செய்தாலும் டிராஃபிக் வந்து ஓரளவுக்கு தான் குறையும், முழுமையாக குறையாது. கோவை நீலாம்பூரில் இருந்து அவினாசி வரைக்கும் அமைக்கப்பட்டுள்ள 6 வழி எக்ஸ்பிரஸ்வே போன்ற சாலை தான் இங்கே கரெக்டாக இருக்கும். ஸோ இதற்காக கோவை கரூர் இடையே 6 வழி பசுமை சாலை அமைக்கிறதுக்காக 2016 தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் திட்டமிட்டு முதற்கட்ட ஆய்வுப் பணிகளையும் செய்திருந்தாங்க. அதன்படி கோவையை சுற்றி புதிய பைபாஸ் சாலையும் கரூர் வரைக்கும் கிரீன்ஃபீல்டு எக்ஸ்பிரஸ்வேயும் அமைக்க திட்டமிட்டாங்க. மொத்தம் 181 கிலோமீட்டர் நிலத்திற்கு முழுவதும் பசுமை வழிச்சாலையை அமைக்க திட்டமிட்டிருந்தாங்க. ஆனால் இதில் நிலம் கையகப்படுத்துவதில் சில பிரச்சனைகளும் விவசாயிகளோட போராட்டமும் நடந்ததுனால இதுவரைக்கும் நிலம் கையகப்படுத்தாமலே இருக்கிறது. போன வருஷத்தில் இருந்து இந்த சாலை திட்டத்தை செயல்படுத்துவதற்கான பணிகளை வந்து தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் தொடங்கியிருக்காங்க. இந்த வருடம் ஆரம்பத்தில் 2024 இதற்கான டிபிஆர் தயாரிப்பதற்கான பணிகளை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சாலை பாரத் மாலா பாரியோஜனா திட்டத்தின் கீழே 7500 கோடி ரூபாய் செலவில் முழுவதும் 6 வழி பசுமை வழிச்சாலையாக அமைக்கப்பட உள்ளது. கோவையை சுற்றி கிழக்கு புறவழிச்சாலையும் கரூர் வரை 6 வழிச்சாலையும் மொத்தமாக 182 கிலோமீட்டர் நீளத்திற்கு அமைக்கப்பட உள்ளது. இதில் கோவை கிழக்கு புறவழிச்சாலை மட்டும் பார்த்தோம்னா 81 கிலோமீட்டர் நீளத்திற்கு அமையும். கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் இருக்கிற நரசிம்மபாளையத்தில் இருந்து ஆரம்பித்து அவினாசி சாலையில் இருக்கிற கனியூர் திருச்சி சாலையில் இருக்கிற காரணம்பேட்டை வழியாக பாலக்காடு சாலையில் இருக்கிற மதுக்கரை வரைக்கும் கிழக்கு புறவழிச்சாலை அமைக்க போகிறாங்க. இதற்கான நிலம் கையகப்படுத்தும் பணிகள் ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு புறம் கோவையோட மேற்கு பகுதியில் 32 கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிய ரிங் ரோடு அமைக்கும் பணிகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. கோவை ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோடும் கோவை கரூர் சாலையும் சந்திக்கக்கூடிய இடம் வந்து காரணம்பேட்டை. இங்கே இருந்து கரூர் வரைக்கும் புதிதாக நிலம் கையகப்படுத்தப்பட்டு ஏற்கனவே இருக்கிற சாலைக்கு இணையாக தெற்கு புறம் கரூர் வரைக்கும் 101 கிலோமீட்டர் நீளத்திற்கு முழுவதும் 6 வழிச்சாலையாக அமைக்க போகிறாங்க. இந்த சாலை வளைவு நலிவுகள் அதிகம் இல்லாத ஓரளவுக்கு நேரான சாலையாக அமைக்க போகிறாங்க. பல்லடம் காங்கேயம் வெள்ளக்கோவில் நகரங்களுக்கு உள்ளே போக வேண்டிய அவசியம் இருக்காது. ரீசெண்டாக தமிழ்நாட்டுக்கு வந்திருந்த மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு தேவையான சில முக்கிய சாலை திட்டங்கள் விரைவில் முடித்து கொடுக்கப்படும்னு சொல்லியிருந்தார். அதில் கோவை கரூர் 6 வழிச்சாலையும் ஒன்று. இதேபோல் கரூர்லேருந்து திருச்சி நாகப்பட்டினம் வரைக்குமே இருக்கிற சாலை முழுவதும் எக்ஸ்பிரஸ்வே சாலையை அமைக்கவும் திட்டமிட்டிருக்காங்க. இப்போது கோவை கரூர் 6 வழிச்சாலைக்கான நிலம் கையகப்படுத்தும் பணிகளை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சாலை பணிகள் முழுவதுமாக முடிஞ்சு 2028 நமக்கு பயன்பாட்டுக்கு வரும்னு எதிர்பார்க்கலாம். இதில் இருக்கிற முக்கியமான ஹைலைட்டு கோவையை சுற்றி அமைய உள்ள கிழக்கு புறவழிச்சாலை தான். ஏன்னா இந்த சாலை அமைக்கப்பட்டால் கோவையோட தொழில் வளர்ச்சி பல மடங்கு அதிகரிக்கும். இப்போவே கோவையில் பல ஐடி கம்பெனிகளும் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸும் நிறையா அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கோவையில் விமான நிலைய விரிவாக்க பணிகளும் அவினாசி சாலையில் 10 கிலோமீட்டர் நீளத்திற்கு உயர்மட்ட மேம்பால பணிகளும் இன்னொரு புறம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ விரைவில் கோவையோட தொழில் வளர்ச்சி பெங்களூர் ஹைதராபாத்துக்கு இயக்குவலாக மாறும். இந்த திட்டத்தை பற்றிய உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.